இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் நியூஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், கொரோனா ஸ்ப்ரெட்ஸ். கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வருகிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பாக நம்ம நேனியடி யூடியூப் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுற டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், அதாவது இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில், ஸோ லாஸ்ட் 24 hours இன் இந்தியா, 3805 பேருக்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் வந்து நாளைக்கும் நடக்குது. 29th மெகா வேக்சினேஷன் கேம்ப், 29th வேக்சினேஷன் கேம்ப் நடக்குது. அதனால் எல்லோரும் அதில் பயன்பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் உள்ள சத்யசாய் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 42 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 4 நாட்களில் மொத்தம் 972 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணினதில் கல்லூரியில் இதுவரை 72 பேருக்கு, 72 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல். இது ஏன் அப்படின்னா, முதலாம் ஆண்டு மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. பட் இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்திருக்குது. இதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் எல்லா இதுலேயும் போட்டுட்ருக்காங்க. அதை இப்போ அது வந்து என்ன அப்படின்னா, அரசு கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை விட வேண்டும், எங்கே போயிட்டு வந்தாலும் சானிடைசரை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தணும், அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே.